ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நேற்று சொன்னது மாதிரி விருச்சிக ராசியோட ராகு கேது பயிற்சியை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி தான் இது வந்து பொதுவான பலன் இந்த பொதுவான பலனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சி பயிற்சியை வச்சும் அதேமாதிரி குரு பயிற்சி நடக்க போகிறத வச்சும் அதே போல் உங்களுக்கு சனி பயிற்சி நடக்கிறத வச்சும் இதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களை எதெல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி அதில் உள்ள வழிபாடுகள் என்னென்ன பண்ணிக்கணும் அது மூலமாக எப்படி வெற்றி அடையலாம்ங்கிறது தான் இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் ஜனனகால ஜாதகம் அதாவது உங்கள் பேர்த் சாட் பேர்த் சாட்டை போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட போய் இந்த ராகு கேது பயிற்சி ஆனவொன்னே போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம் ஒருவேளை உங்களுக்கு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் பெய்டு கன்சல்டேஷன் தான் நம்ம பண்ணுறோம் இப்போது நம்ம இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சொல்கிறது உண்டு இப்போ ஜென்மத்தில் கேது வருது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கு வந்து பயமுறுத்துகிற மாதிரி விஷயங்களை பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க நவகிரக அரசர்களுக்கு கண்டிப்பாக சக்தி உண்டு குறிப்பாக கேதுக்கும் மிகப்பெரிய சக்திகள் உண்டு இருந்தாலும் கேது எந்த இடத்துல வந்து பிரீத்தி ஆவாருங்கிறத புரிஞ்சுக்கணும் கேது வந்து ஞான மார்க்கத்தில் பிரீத்தி ஆகிடுவார் பிரீத்தி ஆகிடுவார்னா சந்தோஷப்பட்டுருவார் அப்போது அந்த கேது பகவானை பிரீத்தி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் அனுபவிச்சிட்டிங்க அனுபவிச்சிட்டிங்கன்னா அந்த வழினா என்னன்றது விருச்சிகராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால் இது ஒன்றும் இந்த சனிப்பயிற்சினால அந்த ஒரு ஏழரை வருட காலங்கள் நீங்கள் கஷ்டப்பட்ட விஷயங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அதனால் தெரியும் இப்போ இதோட நீங்கள் செய்ய வேண்டியது வழிபாடுகள் விநாயகரோட வழிபாடுகளை வந்து நீங்கள் விடாமல் செஞ்சுக்கோங்க அதே போல் ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்க தியானங்கள் யோகா இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க இல்லை நான் வந்து ஆன்மீகத்துக்கும் இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை நான் பகுத்தறிவாளர் மனிதத்தை தான் நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க உடல் ஊனமுற்றவர்களுக்கும் அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதே மாதிரி அதாவது க காப்பாற்றப்பட முடியாத விலங்குகள் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் இருக்குது நாய்கள்னு சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் பைரவ உருவத்தில் உள்ள அந்த பிராணிகளுக்கு உதவி செய்கிறது அதே போல் எங்கேயாவது அடிபட்டு யாராவது கடந்தால் அவங்களுக்கு போய் உதவி செய்கிறது அதே போல் சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய எத்தனையோ ஏழைகள் இருப்பாங்க ரோட் சைடில் இருக்கவங்க அவங்களுக்கு உணவுகள் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யணும் இதை நான் ஒரு நாள் செஞ்சிட்டேன் பரிகாரம் ஆகிடுமா ஆகாது இந்த ஒன்றரை வருஷ காலங்களில் வந்து இதை நீங்கள் ஒரு ஹேபிச்சுவலாக மாற்றிக்கோங்க ஜென்ரலாகவே நீங்கள் ஒரு இறக்க குணம் உள்ளவங்களா தான் இருப்பீங்க இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இதுல இதுல வந்து இது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மன ரீதியான அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதுல வந்து அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான பரிகாரம் வழிபாடு இதுதான் இதை தவிர்த்து இந்த விநாயகரோட வழிபாட நீங்கள் வந்து இப்போ நான் கோயிலுக்கு போக முடியாது இப்போ லாக்டவுனில் இருக்கேன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நவம்பர் டிசம்பருக்குள்ளெல்லாம் நம்மலாம் ரெடி ஆயிடுவோம் சரிங்களா ஆனால் நீங்கள் போக வேண்டிய கோயில் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய மலக்கோட்டை கோயிலுக்கு போகலாம் அதே மாதிரி பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வரலாம் உங்கள் வீட்டிலேயே இருந்து நான் வழிபாடு செய்யணும் நான் என்ன செய்யலாம் அப்படின்னா யமகண்ட நேரத்தில் யமகண்ட நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகர் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் ஸ்லோகங்கள் சொல்லுங்கள் இல்லை எனக்கு விநாயகர் ஸ்லோகம் தெரியாது எதாவது சொல்லுங்கன்னா ஓம் வக்கர துண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படிங்கிற வேத ரீதியான பீஜாட்சர மந்திரம் இதை நீங்கள் செய்யலாம் வக்ரத்துண்டாய கணபதியோட மந்திரங்களை சொல்லலாம் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அந்த தடைகளை விலக்கி அதை வந்து யோகமாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த மந்திரத்துக்கு உண்டு அதை தவிர்த்து கூட அருகம்புல்ல வச்சு நீங்கள் வழிபாடுகள் பண்ணலாம் இந்த வழிபாடுகள் செஞ்சுக்கலாம் இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இப்போ ராகு என்ன பண்ணிடுவார் உங்களுக்கு அப்படின்னா துரோகிகளை நிறைய பேரை உங்கள்கிட்ட சேர்த்துருவார் புதுசாக பழகுறவங்கள்ட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருங்க விருச்சிகராசி அன்பர்களே இப்போ உங்கள்ட்ட திடீர்னு ஒருத்தவங்க பழக வருவாங்க பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறத கெடுத்து விட்ருவாங்க சரிங்களா அதே போல் நீங்கள் நம்பி அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு ஓப்பனாக நீங்கள் மனசில் பேசுகிறத சொன்னால் வெளியே போய் அதை வேறு மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ராகுகால நேரத்தில் நீங்கள் விடாமல் உங்கள் குலதெய்வ வழிபாடாக வழிபாடு செய்ங்க ரெண்டாவது வந்து நீங்கள் செய்ய வேண்டியது துர்காதேவி வழிபாடை விடாமல் செய்யுங்க இந்த துர்காதேவி வழிபாடை நீங்கள் செஞ்சுகிட்டே இருக்கும் பொழுது இந்த தேவையில்லாத புதுசாக வரக்கூடியவங்களால் வரக்கூடிய தொந்தரவுகள் உங்களுக்கு போயிடும் இதை தவிர்த்து பணங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குங்க பணங்கள் நிறைய இருக்கும் அதே போல் புதுசாக இப்போ நீங்கள் ஒரு தொழிலே செஞ்சுருந்தீங்கன்னா அந்த தொழிலோடு சேர்த்து இன்னொரு தொழிலும் நீங்கள் செய்வீங்க சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே போல் ஒரு அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையாட்கள் முன்னாடி சரியில்லாமல் இருந்த விஷயங்கள் மாறி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் சொந்த வீடு இல்லாதவங்க சொந்த வீடு கட்டுவீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தரே வந்து ஒரு லே அவுட்டே போட்டுட்ருக்காரு ஒரு பண்ணுறாருன்னா அவர் வீடு கட்ட ஆரம்பார் அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணுறாருன்னா உபரி தொழில் வரும் ஸோ அதே மாதிரி அதை பேஸ் பண்ணியே இருக்கிற தொழில்கள் வரும் சில பேர் வேற ஒரு தொழில்களும் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த டா காலங்களில் இந்த ஒன்ற வருட காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து திருச்செந்தூர் முருகனோட வழிபாட விடக்கூடாது இது செவ்வாய்கிழமை தோறும் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ச சகப்பு கலர் துணியை எடுத்து வச்சுக்கோங்க சகப்பு கலர் துணியை எடுத்து வச்சுட்டு ஓம் சவும் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சவுன் மக இதை செய்யலாம் இதை குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க கட்டுமான துறையில் இருக்கிறவங்க இதை செய்யலாம் இல்லை நீங்கள் காய்ந்த உலர்ந்த பொருள் சம்பந்தமாக எண்ணெய் வித்துக்கள் அதே மாதிரி மளிகை பொருள்கள் இந்த மாதிரி தொழிலில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் சனிக்கிழமை தோறும் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும் ஏன்னா நீங்கள் இது வந்து கேதுவை மட்டும் வச்சே நம்ம சொல்லலை சில குறிப்புகளும் சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம் ஸோ இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது சனிக்கிழமை தோறும் இதை நீங்கள் செய்யலாம் முடியாதவங்களுக்கு வந்து தயிர் சாதங்கள் கொடுக்கலாம் கால பைரவரோட வழிபாடும் அதே போல் வழிபாடும் விடாமல் நீங்கள் செஞ்சுன்னு வரும்போது தொழிலில் நல்ல அபிவிருத்தியான விஷயங்கள் நடக்கும் சில பேருக்கு ஆண் வாரிசுகள் பிறக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த ஒரு அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணுறதுன்னா இந்த ஒன்றரை வருஷ டயத்துக்குள்ளே இதுவும் நடக்கும் இதை தவிர்த்து உங்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு சர்வ ஜாகிரதையாக இருக்கணும் சரி கூட இருக்கிறாங்க நம்மளோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது லூஸ்டாக் அவங்கள நம்பி சொன்னால் ஒரு தலைமையில் போய் தவறான தகவல்கள் உங்களை பற்றி சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அரசியலில் இருக்கிறவங்க வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பிரயோகம் பண்ணிக்கோங்க இதை தவிர்த்து இரவு நேர பிரயோ பிரயாணங்கள் போகிறதும் ஒரு ஒரு காடுகள் அந்த சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா இரவு நேரத்தில் போகக்கூடாதுங்க விஷ ஜந்துக்களால் பிரச்சனைகள் உண்டு வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும் அதே மாதிரி வண்டி பார்த்தக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா தயவு செஞ்சு செலவாகவும் செலவாகும்னு நினச்சின்னு இருக்கிறதோட அது செலவானால் பரவாயில்லன்னு புது வண்டி வாங்கிக்கிறது அதி உத்தமம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது மத்தபடி எடுத்திங்கன்னா மாபெரும் வெற்றிகள் கண்டிப்பாக இந்த வழிபாடுகளும் செஞ்சுட்டு நீங்கள் பண்ணும்போது ராசி அன்பர்களுக்கு வந்து ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் போய் உங்கள் ஜோதிடத்தை போய் பார்த்துட்டு பண்ணும்பொழுது நல்ல வெற்றிகள் அடையலாம் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் விருச்சிகராசி அன்பர்களே நன்றி வணக்கம்